வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த் நியூ புக்கில் செவன்த் சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம். மொதல் சிக்ஸ்த் சாப்டரோட புக் பேக் முடிஞ்சிருச்சு எக்கனாமிக்ஸில். இப்போ நம்ம செவன்த் சாப்டர்லேருந்து எக்கனாமிக்ஸோட புக் பேக் பார்க்கலாம் வாங்க. இப்போ செவன்த் சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்மளுக்கு சிலபஸ் நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க குரூப் டூவில். வாங்க இப்போ இந்திய பொருளாதாரத்துக்கோட புக் பேக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்கப் பகுதி கோலார் அப்படின்னு சொல்லி. கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்கப் பகுதி கோலார். கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? ஃப்ரான்ஸ். முன்னேற்றம் அடைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் ஏழு. வலுவான பொருளாதாரங்கள் கொண்ட நடுவரிசையில் நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் ஏழு. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலையின்மை காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலைமையின்மை காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல். மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1921 வருடம் பெரும் பிரிவினை என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தொகையில் 1921 வருடம் பெரும் பிரிவினை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரிப்பீட்டட் க்வெஸ்சன் ஆக்சுவலாக, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கோடியை தாண்டியது 2001. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியதுன்னு கேட்டாங்கன்னா 2001. 1000 மக்களுக்கு இறப்பவர்கள் எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு விகிதம். 1000 மக்களுக்கு இறப்பவர்கள் எண்ணிக்கை கச்சா இறப்பு விகிதம். 1000 மக்களுக்கு பிறப்பவர்கள் எண்ணிக்கை கச்சா பிறப்பு விகிதம்னு சொல்கிறாங்க. 1000 மக்களுக்கு இறப்பவரை சொன்னாங்கன்னா கச்சா இறப்பு விகிதம், பிறப்பவரை சொன்னாங்கன்னா கச்சா பிறப்பு விகிதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை டிவைடர் பை குறிப்பிட்ட நில அளவு. மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை டிவைடர் பை குறிப்பிட்ட நில அளவு. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே சி குமாரப்பா. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே சி குமாரப்பா. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. காந்திய பொருளாதாரம் ஒழுக்க நெறி அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. வி கே ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தார். வி கே ஆர் ராவ் ஜே எம் கீன்ஸின் மாணவராக இருந்தார். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் 1998 பெற்றார். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் எதிர்க்க பெற்றார்னா 1998 பெற்றிருக்கார். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது மேற்காணும் அனைத்தும். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் செல்வம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் செல்வம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, இந்த மூன்றுமே சொல்கிறாங்க. பொருளாதார கருத்துக்கள் இதெல்லாமே கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த 7வது சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த 7வது சாப்டர் தான் ரொம்ப முக்கியமானது, அதனால் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8வது சாப்டர் பார்க்க போகிறோம். 8வது சாப்டரோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரமும் சுதந்திரத்திற்கு பின்னரும் சுதந்திரத்துக்கு முன்னரும் சுதந்திரத்துக்கு பின்னரும் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்குடகமா வருகை புரிந்த ஆண்டு 1498. இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்குடகமா வறுமை புரிந்த ஆண்டு 1498. இது ஹிஸ்ட்ரியிலையுமே வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? ஜஹாங்கீர். 1614 தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார். இந்தியாவை ஆளும் உரிமை இந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்டது 1858. இந்தியாவை ஆளும் உரிமை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1858. ரைத்துவாரி முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. ரைத்துவாரி முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. முதலாம் உலகப்போர் 1914. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1948. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1948. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழிற்சாலை. 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில்.
இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எம் எஸ் சுவாமிநாதன். இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுபவர் எம் எஸ் சுவாமிநாதன். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலம். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலம். திட்டக்குழு அமைக்கப்பட்டது 1950. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேளாண்மை. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 2002 - 2007. 2016 மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகள், இந்தியாவின் தரம் 131. மனித வளர்ச்சி அறிக்கையில் 2016 இந்தியாவின் இடம் 188 நாடுகளுக்கு 131வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1990 - 1992. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 90 - 92. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் அமர்த்தியாசன். அமர்த்தியாசன் நோபல் பரிசு வாங்கினது 1998. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 8% இருக்கும். வாழ்க்கை தர குறியீட்டினை உருவாக்கியவர் மோரிஸ். இதோட 8வது சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th சாப்டர், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த 11th ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு எத்தனை சாப்டர் இருக்குன்னா 12 சாப்டர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9வது சாப்டர் பார்க்க போகிறோம். வாங்க 9வது சாப்டர் பார்க்கலாம். கீழ்கண்ட உற்றுள் இது தனியார் மயமாதலை குறிக்கும். இவை அனைத்தும் சொல்லிடுறாங்க. முதலீட்டை திரும்ப பெறுதல் தனியார் மயமாதலை குறிக்கும். தேசிய மயம் நீக்கல் தனியார் மயமாதலை குறிக்கும். தொடர் நிறுவனமாக்கல் தனியார் மயமாதலை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். எல்பிஜிக்கு எதிரான வாதம் மக்கள் மற்றும் மண்டலங்களிலேயே ஏற்றத்தாழ்வு. எஃபிஐ இதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெளிநாட்டு நேரடி முதலீடு. எஃபிஐ இதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு. உலக அளவில் இந்தியா பழங்கள் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. வெளிநாட்டு முதலீடு எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ உள்ளடக்கியது. வெளிநாட்டு முதலீடுனா எஃப்டிஐ எஃபிஐ. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏப்ரல் 2000 இல் வெளியிடப்பட்டது. விவசாய உற்பத்தி அங்காடி குழு சட்டப்பூர்வமான குழுவாகும். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒருமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகளற்றது. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2015 ஏற்படுத்தப்பட்டது. நிதித்துறை சீர்திருத்தங்கள் காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறைக்கானது. முக்கியது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டுத்துறை, வங்கித்துறை. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் ஜூலை 1, 2017 அமல்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சொல்கிறாங்க. புதிய பொருளாதார கொள்கை வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. 1991 நிதி தொடர்பான நரசிம்மன் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற முடியாது. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை 50% ஆகும். இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் காண்ட்லா ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம்
குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி விகிதம் குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு 28%. ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா July 1, 2017. அதில் அதிகபட்ச வரி விதிப்பு 28%. அப்போ குறைந்தபட்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0% ஃபஸ்ட்டு இருக்கும். 0, 5, 12, 18, 28% மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% கொண்டு வந்திருப்பாங்க. அதில் அதிகபட்ச வரி விதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 28% அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு. இந்தியாவில் கொண்டு வந்தது July 1, 2017. தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல் எனப்படும். தொழில் உரிமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் உடைமை எனப்படும். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் என்னென்னா 10வது சாப்டர். இது சிலபஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஊரக பொருளாதாரம்னு சொல்லிட்டு சிலபஸில் இருக்கிறனால இந்த டாப்பிக்கை நம்ம அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். புக் பேக் படிக்காமல் நம்ம உள்ளேயும் இந்த சாப்டரை படித்து தான் ஆகணும். இப்போ வாங்க நம்ம புக் பேக் பார்க்கலாம். எது ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது? ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது வருவாய் கிராமம். எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு. ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மை சார்ந்திருத்தல். ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மையை சார்ந்திருத்தல். 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை 60%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை 60%. தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை. தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை. 2 முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை. 2 முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை. ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கை வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஊரக பகுதி ஊரக மக்கள் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சினைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது சிறிய அளவு நில உடைமை. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சினைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது சிறிய அளவு நில உடைமை. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு 2400. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி மதிப்பு 2400. ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை காட்டுக. வேளாண்மை சாரா வேலையின்மை. ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக அப்படின்னு கேட்டதுனா வேளாண்மை சாரா வேலையின்மை. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் மறைமுகம். மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் மறைமுகம். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுகிறது? பருவகால வேலைவாய்ப்பு. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை பருவகால வேலைவாய்ப்பு என கருதுது. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் பாய் தயாரிக்கும் தொழில். ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் பாய் தயாரிக்கும் தொழில். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? 1/3. இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவுன்னா 1/3. இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? 1975. எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? 1975. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 2015. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 2015. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2005. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 2005. 2015 முத்ரா, 2005 தேசிய ஊரக சுகாதார பணி. ஊரகச்சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது மேற்கண்ட அனைத்தும். ஊரகச்சாலையின் பயன்பாடு, ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி, இது எல்லாமே சொல்கிறாங்க. இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து, கடனாளியாக வாழ்ந்து, கடனாளியாக இறந்து, கடனையே சந்தித்து விட்டு செல்கிறான். இச்சொற்றொடரை கூறியவர் யார்? சர் மால்கம் டார்லிங். இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து, கடனாளியாக வாழ்ந்து, கடனாளியாக இறந்து, கடனையே சந்தித்து விட்டு செல்கிறான். இச்சொற்றொடரை கூறியவர் சர் மால்கம் டார்லிங். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். அடுத்து பார்க்க வேண்டிய சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11வது சாப்டர் தமிழ்நாட்டு பொருளாதாரம். தமிழ்நாட்டு பொருளாதாரம் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இதுவும் முக்கியமான சாப்டரு. இதுவும் நம்ம உள்ள பாடத்தை படித்து தான் ஆகணும். இப்போ வாங்க நம்ம 11வது பாடத்துக்கு புக் பேக் பார்க்கலாம். சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டுக்கு மேலாக உள்ளது குஜராத்.
பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் மூன்றாவது. பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் மூன்றாவது. தமிழ்நாடு எதில் வளமானதுன்னு பார்த்தீங்கன்னா மனித வளம். தமிழ்நாட்டில் எதில் வளமானது? மனித வளம். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் குஜராத். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் குஜராத். பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு அப்படின்னு சொல்கிறது தவறானது. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எதுனா வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடுன்னு சொல்கிறாங்க, அதான் தவறானது. அப்போ சரியானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடியில் தான் இருக்குது. எஃகு நகரம் சேலம், பம்பு நகரம் கோயம்புத்தூர். இது எல்லாமே கரெக்டு. வீட்டு ஜவுளி தயாரிப்புன்றது ஈரோடுன்றது தவறு. கீழ்கண்ட நகரங்களில் எது சர்வதேச விமான நிலையம் இல்லை? தூத்துக்குடியில் விமான நிலையம் இல்லை. தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில். பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாட்டு முன்னணியில் உள்ளது? ஏலக்காயை தவிர எல்லா பயிரும் தமிழ்நாட்டில் முன்னணியில் உள்ளதுன்றாங்க. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது அப்படின்னா ஏலக்காயை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. வாழைப்பழம், தேங்காய், தோட்டப்பயிரெலாம் முன்னணியில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுவது நெல். எழுத்தறிவு விதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எட்டு. எழுத்தறிவு விதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எட்டு. சிறு குறு நில நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் ஒன்று. குறு சிறு நில நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் ஒன்று. தமிழ்நாட்டின் எம் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? நீலகிரி. தமிழ்நாட்டில் எம் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. எம் மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? அரியலூர். குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது அரியலூர். எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள். தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் ஏழு. மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் ஏழு. எஸ்பிஐசி ஸ்பைக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பைக் அமைந்துள்ள இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஸ்பைக் அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி. டிஐசிஇஎலின் பகுதி உயிரி பூங்கா. இதுவும் ப்ரீவியஸில் கேட்டிருந்துருப்பாங்க, பழைய புக்கில் இருக்கும். டிஐசிஎலின் பகுதி உயிரி பூங்கா. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் மூன்றாவது இடத்தில் உள்ளது. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளதுன்னா மூன்றாவது இடம். தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது லாஸ்ட் சாப்டரு, 12வது சாப்டரு, பொருளியலுக்கான கணித முறை. இந்த சாப்டர் நம்மளுக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம். புக் பேக் மட்டும் நம்ம படிச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சாப்டர். டேஷ் இவற்றின் ஒருங்கிணைப்பையே கணிதவியல் பொருளாதாரம் எனப்படுகிறது. கணிதம் மற்றும் பொருளாதாரம் இவற்றின் ஒருங்கிணைப்பையே கணிதவியல் பொருளாதாரம் எனப்படுகிறது. கணிதம் மற்றும் பொருளாதாரம் இவற்றின் ஒருங்கிணைப்பு கணிதவியல் பொருளாதாரம் எனப்படும். தேவைக்கோடு அல்லது அழிப்பு கோடு விரைவில் வரைவதில் பகுப்பு வடிவியல் பயன்படுத்தப்படுகிறது. தேவைக்கோடு அழிப்பு கோடு வரைவதில் பகுப்பு வடிவியல் பயன்படுத்தப்படுகிறது. பொருளியல் கணிதத்தை முதன் முதலாக பயன்படுத்தியவர் ஜியோவானி செவா. பொருளியல் கணிதத்தை முதன் முதலாக பயன்படுத்தியவர் ஜியோவானி செவா. ஒரு சாராத மாறிலியுடன் கூடிய சார்பு ஒரு மாறிலி சார்பு. ஒரு சாராத மாறிலியுடன் கூடிய சார்பு ஒரு மாறிலி சார்பு. இரு அளவுகளுக்கிடையே சமநிலை என்ற சொற்றொடர் சமன்பாட்டை குறிக்கின்றது. இரு அளவுகளுக்கிடையே சமநிலை என்ற சொற்றொடர் சமன்பாட்டை குறிக்கின்றது. சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறிலியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் சாய்வு விகிதம் எனப்படும். y1 y-y1 = m, m × x-x1 என்பது நேர்கோட்டை குறிக்கும். y-y1 = m × x-x1 என்பது நேர்கோட்டை குறிக்கும். d = 50 - 5p என கொள்க. d = 0 எனில் p இன் மதிப்பு என்ன? d = 0 கொடுத்துருவாங்க. இங்கே d இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணிடுங்க. அப்போ 50 - 5p = 0. இந்த 5p இங்கிட்டு போனால் +5p மாறிடும். அப்போ 5p = 50, அப்போ p = 10 அப்படின்னு வரும். d = 150 - 50p எனில் சாய்வு -50 ஆகும். ஒரு அணியின் அணிக்கோவை மதிப்பு δ = 0 என்றால் அச்சார்புக்குரிய தீர்வு கிடையாது. ஒரு அணியின் அணிக்கோவை மதிப்பு δ = 0 என்றால் அச்சார்புகளுக்கு தீர்வு கிடையாது. நிலைநிற்கும் புள்ளி சமநிலை எனப்படும். நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு மதிப்பு 0 ஆகும். நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு
பூஜ்ஜியமாகும். எக்ஸ் பவர் என் என்பதன் வகையீட்டு கெழு எக்ஸ் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். எக்ஸ் பவர் என் என்பதன் வகையீட்டு கெழு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு நிலையான மதிப்பு உறுப்பால் குறிப்பிடப்படும். மொத்த வருவாய் சார்பின் முதல் வகை இறுதிநிலை வருவாயாகும். மொத்த வருவாய் சார்பின் முதல் வகையீடு இறுதிநிலை வருவாயாகும். தேவை நெகிழ்ச்சி இறுதிநிலை தேவை சார்பிற்கும் சராசரி தேவை சார்பிற்கும் உள்ள விகிதமாகும். தேவை நெகிழ்ச்சி இறுதிநிலை தேவை சார்பிற்கும் சராசரி தேவை சார்பிற்கும் உள்ள விகிதமாகும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ என்றால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபோர். தொகையீடு என்பது வகையீடு என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும். தொகையீடு என்பது வகையீடு என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும். டேட்டா ப்ராசஸிங் பிசி மற்றும் கணக்கீடு கருவியில் மேற்கொள்ளப்படுகிறது. டேட்டா ப்ராசஸிங் பிசி மற்றும் கணக்கீடு கருவியில் மேற்கொள்ளப்படுகிறது. கண்ட்ரோல் ப்ளஸ் எம் என்ற ஆணை எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் எம் என்ற ஆணை புதிய நலுமத்தை பெற பயன்படுத்தப்படுகிறது. கண்ட்ரோல் ப்ளஸ் எம் என்ற ஆணை புதிய நலுமத்தை பெற பயன்படுத்தப்படுகிறது. இதோட லெவன்த்து ஃபுல் புக் பேக்கை நம்ம பார்த்துட்டோம். முதல் ஆறு சாப்டரை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அடுத்த ஆறு சாப்டரை இப்போ பார்த்தோம். நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னதே தான், நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஆறுலேருந்து பத்தாவது வர இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சுருக்கணும். 11-12 நீங்கள் படிக்கலைனாலும் புக் பேக் படிச்சிருக்கணும். 11-12 நீங்கள் உங்கள் புக் பேக் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னா சிலபஸில் இருக்கிற ஒன்று ரெண்டு சாப்டர் படிச்சுக்கோங்க. அதை நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சிலபஸ் 11th எக்கனாமிக்ஸ் சிலபஸ்னே சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை வீடியோ பார்த்துட்டு 11th 12th என்னென்ன பேஜ் படிக்கணுமோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்கனாமிக்ஸில் 15-15 மார்க் அடிச்சிடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.